பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களின் வருவாய் பற்றாக்குறை ஈடுகட்ட பதினான்கு மாநிலங்களுக்கு மத்திய அரசு 6,195 கோடியே 8 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்த நிதியுதவி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாநில அரசுகளின் நிதி ஆதாரத்தை அதிகரிக்க உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன்படி தமிழகத்திற்கு 335 கோடியே 41 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கேரளாவுக்கு 1,276 கோடி ரூபாயும் ஆந்திரப் பிரதேசத்திற்கு 491 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.